Rubén, cable por Rubén. மார்பு துடிக்குதடி
பார்த்தவிடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி, பாவை தெரியுதடி. தீர்த்த கரையிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, தீர்த்த கரையிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெள்ளிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய். வார்த்தை தவறி விட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி, பாவை தெரியுதடி. மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்ததடி, வானிலிடத்தை எல்லாம் இந்த வெள்ளிலா வந்து தடுது பார். மோனத்திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே, நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரக துழலுவதோ, நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரக துழலுவதோ. பேசவும் தோணுதடி செல்லம்மா, பேசவும் தோணுதடி. சாபாஷ் வேலை. சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. கிரியோங்கி திசைவோ அதை எந்த நாளும் காப்போ, கிரியோங்கி திசைவோ அதை எந்த நாளும் காப்போ. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே.
நன்றி. நற்பணி இயக்க செயல் வீரர்கள் சற்று அமைதி காத்து நிகழ்ச்சி சிறக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நற்பணிகளை அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் நம்முடைய நற்பணி இயக்க தலைவர் நம்மவரின் நற்பணி இயக்கத்தின் 37வது ஆண்டு விழாவும் இந்த நல்ல நாளிலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்மை நல்வழிப்படுத்தி ரசிகர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் விசில் அடிக்கிறவன் ஓடி போகின்றால் எப்படி இருக்கும்? நம் எல்லா மகிழ்ச்சிகளையும் நாம் பெருமக்களை நாங்கள் அழைக்கிறோம். மன்றத்தின் சார்பாக அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒருமுறை ஒரு மாபெரும் ஆளுமையை நாங்கள் அழைத்திருந்தோம். அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இதே போல நானும் கமல் அவர்களும் அவரும் அப்போது நிகழ்ந்த ஒரு விஷயம், ஒரு சின்ன உரசல், ஒரு சின்ன மறதி, ஒரு மரியாதை குறைவு போல் தோன்றுகின்ற ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்த போது நடத்தியவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஆனால் ரோசம் வந்த ஒரு பிள்ளை அங்கே இருந்து ஒரு சத்தம் போட்டார். எங்களுக்கு மிகுந்த சங்கடம். ஒரு மாபெரும் மனிதனை கொண்டு உட்கார்ந்து இருக்கின்ற போது அங்கிருந்து ஒரு எதிர்ப்பு கிளப்புகிறது என்றால் அந்த கூட்டமே ஒரு ரசாவாசமாகிவிடாதா என்று நினைத்து நான் எழுந்தேன். என் தோளை பிடித்து அமுக்கினார். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லாமல் சொன்னார். அப்புறம் இங்கு வந்து பேசினார். போது அதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. கடைசியாக ஒன்று சொன்னார், அங்கே இருக்கிறவர் இப்படி சொன்னாரே என்று வருத்தப்படாதீர்கள், நானும் அங்கே இருந்து வந்தவன். தம்பி, தம்பி உன்னை விட மோசமாக நடந்து கொண்டவன். கண்ணதாசன் பாட்டு எழுதும் போது பின்னால் உட்கார்ந்து கொண்டு அதற்கு கெட்ட வார்த்தைகள் எழுதி கேலி செய்து கொண்டிருந்தவன். ஆனால் அப்படியே இருந்திருந்தால் நான் எப்படி இங்கே வருவேன்? அங்கிருந்து இங்கே வா, இங்கே இருந்து இங்கே வா, இங்கே இருந்து இங்கே வா, அதற்குத்தான் சான்றோர்களை நான் அழைக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு முன்னால் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் மெல்ல ஒரு பார்வை பார்த்தார். பார்த்து